ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கில்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பி வந்து விட்டது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது மாதிரி என்னோடய ஐடி வந்து லாகின் பார்த்திங்கன்னா வந்து மூணு பேர்கிட்ட தான் இருந்தது, ஓகேவா? அது என்னோடத்துக்கிட்ட, ஸோ என் அண்ணன்கிட்ட, அப்புறம் இன்னொரு பையன்கிட்ட, ஓகேவா? ஸோ நான் அவனோட நேம் மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணல, ஓகேவா? ஸோ அவனை வந்து நம்ம ஒரு பையன் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து ஸ்கூல் போயிட்டானாம்மா. ஸோ ஸ்கூல் போயிட்டு அவன் வந்து அவனோட ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து யாரோ எடுத்து விளையாடிருக்காங்களாம்மா. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கில்டு வந்து தூக்கியிருக்கானுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே, அவனாக வந்து சொல்கிறானா அப்படின்றது வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா, கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து நேற்று 5 மணிக்கு, கரெக்டாக 5 மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் பண்ணி, இது மாதிரி சாரி ப்ரோ, இது மாதிரி நான் தான் கில்டு எடுத்துட்டேன், நான் எடுக்கல, என்னோடய ஃப்ரெண்டு எடுத்துட்டாங்க, நான் அதனால் வந்து உங்களுக்கு திருப்பி மாற்றி விட்றேன், என்ன எதுவும் தப்பாக நினச்சிடாங்க, அது இதுனா. சரி, ஓகேடா, அமுச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மாற்றி விட சொல்லியாச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்வைட் பண்ணி மாற்றி விட்டுட்டான். ஸோ அதோட வீடியோ இதையும் நான் வந்து இப்போ அட்டாச் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ குரூப்புக்குள்ளே வந்தனே தம்பி டீம் கோடு சொன்னான். சரி, ஓகே, டீம் கோடுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வேற வச்சு கில்டுக்குள்ளே இன்வைட் பண்ணி எல்லாமே அப்படியே காலிலே நடந்துச்சு. ஸோ காலில் அந்த பையனை வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கில்டை மாற்றி விட சொல்லியாச்சு. ஸோ கில்டை மாற்றி விட சொன்னால் ஸோ இருக்கிறவங்க மாற்றி விட்டுறேன் மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கில்டை வந்து நம்மளுக்கு மாற்றி விட்டுட்டான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேடா தம்பி, நீ நேன் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, உனக்கு இக்கோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 24 hours வந்துச்சு. சரி, ஓகே, ரைட்டு, பார்த்துக்கலாம், நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி, நீ இது பண்ணதே ரொம்ப நன்றி. சரி தம்பி, நீ டிஸ்கார்டு வந்துடு, ஏன்னா வந்து நான் உன்னோட ஃபோனை செக் பண்ணணும், என்னோடய ஐடி வந்து இன்னும் லாகின்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரி, அதனால் வந்து நீ டிஸ்கார்டு வந்துடு, ஓகேவா? ஸோ டிஸ்கார்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து உன்னோட ஃபோனில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்கார்டு உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணுறதுனே தெரியல ப்ரோ அப்படின்னு சொன்னான். சரி, ஓகேடா, எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பண்ண சொல்லியாச்சு. பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகே வந்து அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ விகே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேமை வந்து கேமுக்குள்ளே போடா, என் ஐடி லாகின்ல இருக்கான்னு பார்ப்போம்னா அவனுக்கு கேமுக்குள்ளே போக மாட்டேது. சரி, ஓகே, ரைட்டு, என்னடா அது கேமுக்குள்ளே போக மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போகல. சரி, ஓகே, நீ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து டெலிட் பண்ணிடுது போய்ட்டு ப்ளே ஸ்டோரில், அதான் கரெக்டாக இருக்கும் வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் போய், ப்ரோ எனக்கு வந்து நெட் இல்லை ப்ரோ அப்படி அப்படின்னா. சரி, ஓகே, நெட் இல்லையா? சரி, ஓகே, நானே நெட்டையும் போட்டு விட்டுறேன், நீ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு 58 ரூபா அவன் வந்து ஏர்டெல் சிம்மு. ஸோ அதனால் வந்து 58 ரூபா அவனுக்கு போட்டு விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை டெலிட் பண்ண சொல்லிவிட்டு எல்லாமே கிளியராக செக் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து அவன் நம்ம கில்டில் தான் இருக்கான், நம்ம கூட தான் இருக்கான். ஸோ இது எல்லாமே தப்பை ஒருத்தவங்க வந்து செஞ்சுட்டு அதை உணர்ந்து தான் நான் நம்புற தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பழிக்கணும், அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்தணும், அவங்கள வந்து நம்ம காயப்படுத்தணும் அப்படின்றது வந்து மனசு கிடையாது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது திருப்பி நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம 108 பேருக்கு நிறையா பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களோட ஒரு இதுனே நான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ பலன் வந்து இப்போ எனக்கு கிடச்சிட்ருக்குன்னே சொல்லணும். என்ன என்கிட்ட ஒரு விஷயம் இல்லைனாலும் மற்றவங்க அந்த விஷயத்தை கேட்டாலும் நான் வந்து அதுக்கான முயற்சியை போட்டு அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பேன். ஸோ அதுதான் வந்து என்னோட இருக்கிற கெட்ட பழக்கம்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு கூட சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து மெயினான விஷயமாக இருக்குது. ஸோ நண்பன் ஒருத்தவங்க வந்து கூட இருக்கிறவன், ஸோ நம்மக்கிட்ட வந்து தப்பு பண்ணால் அவனை வந்து அப்படியே அவனை வந்து விட்டு தள்ளி விட்டுறணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ அவன் வந்து தப்பை உணர்ந்துட்டான், தப்பு நான் தான் ப்ரோ பண்ணேன், ஸோ அந்த தப்பை உணர்ந்துட்டான் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நான் இனிமேல் பண்ண மாட்டேன், இது மாதிரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா, நான் இனிமேல் யாருக்கிட்டையும் ஐடி பாஸ் தரதா இல்லை, ஸோ நான் யாரையும் வந்து இனிமேல் நம்புகிறதா இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவனோட சரி ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஸோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சரி ஓகேன்ட்டு அவன் டிஸ்கார்டு விட்டு வெளியே போக சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கில்டு வந்து நம்மளுக்கு பேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பசங்கள்லாம் எல்லோரையும் வந்து கில்டில் ஆட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ வருகிற February 12 நம்மளோட பர்த்டே வருது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு இது உங்கள் எல்லாருக்குமே செய்ய போகிறேன், ஓகேவா? ஸோ
உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்றத வந்து நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த டைமில் நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் எல்லோரும் வந்து அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 200K அடிக்கிறோம். ஸோ பர்த்டேக்குள்ளே நான் எய்ம் வச்சுருக்கேன். ஸோ 3 டேஸில் நம்ம 200K அடிக்கணும் அப்படின்றத வந்து நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம், நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை போடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 200K அடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்டில் தென், பாய் பாய் ஃப்ரம் கிட்டோபி, லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், டேக் கேர். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் யாரும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதே மாதிரி தப்பு பண்ணி உங்கள் திருப்பி வந்து இது மாதிரி நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் மன்னிச்சிடறா அப்படின்னு சொன்னால் வந்து அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகேடா அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் கவலையப்பட வேணாம். ஸோ நம்ம வந்து யாரையும் நம்ப போகிறதில்ல, உங்களை மட்டும்தான் நம்புகிறேன். ஸோ உங்களை நம்பினதுக்காக நீங்கள் எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக எனக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதுக்கான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்வேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஸோ தமிழ்நாடு டெசர்ட் ஈகிள் கிங், அது வந்து நம்மளோட இந்தியாவோட டெசர்ட் ஈகிள் கிங்கோட பார்த்திங்கன்னா நான் வந்து மேட்ச் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் வந்து நாளையிலேருந்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டில் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக ஒரு குட் நியூஸ் சீக்கிரம் வரும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ், பை பை, லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், டேக் கேர், பை பை.